ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிங்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடி ஜோக்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு அம்மா சக்கரை டப்பாலி எப்பவுமே சக்கரையை முழுசாகவே வைக்க மாட்டாங்களாம், ஏன்? டாக்டர் சொன்னாங்களாம், சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு. அதனால தான் ஃபுல்லாகவே வைக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் க்வெஸ்சன், வேகமாக ஓடும் மாதம் எது? வேற எது? கார்த்திகை மாதம் தான், ஏன்னா அதில் தான் கார் இருக்குல்ல. தேர்ட் க்வெஸ்சன், எந்த கீயை சாப்பிடக்கூடாது? ஜிஆர்பி, ஏன்னா அதில் தான் மணல் மணலாக இருக்கும்ல. ஃபோர்த் க்வெஸ்சன், பருப்பு பொடிக்கும் பல் பொடிக்கும் என்ன வித்தியாசம்? பருப்பு பொடியில் பருப்பு இருக்கும், ஆனால் பல் பொடியில் பல் இருக்குமா? ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறாரு, 6 இல் 8 போனால் என்ன வரும்னு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருப்பான்? அந்த ஸ்டூடெண்ட் சொன்னானா, 6 இல் 8 போகாது சார், தண்ணி மட்டும்தான் போகும்னு. சிக்ஸ்த் க்வெஸ்சன், நம்ம போகும்போது பூனை குறுக்க போனா என்ன அர்த்தம்? க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். செவன்த் க்வெஸ்சன், எந்த நேரத்தை சாப்பிட முடியும்? ஆரஞ்சு. எய்த் க்வெஸ்சன், ரெண்டு ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிறாங்க, நீ ஒரு லூசு நான் ஒரு லூசுன்ட்டு. அதுக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க? அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்களாம், அங்கே என்னடி சத்தம், நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டாங்களாம்.
9th question. மணல் அரிப்பை தடுக்க என்ன செய்ய வேண்டும்? மணலுக்கு சொரிஞ்சு விட்டு நைசல் பவுடர் போட வேண்டும். The question. கடைக்கும் வடைக்கும் என்ன வித்தியாசம்? கடையில் வடையை வாங்கலாம், ஆனால் வடையில் கடை வாங்க முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும்? வேற எப்படி நோயோட தான் போகணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்களாம். ஹஸ்பண்ட் போய் அவங்கள தூக்கிட்டு திரும்ப கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டாராம். ஏ ஏன்னா அவங்க அம்மா தான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். தாட் ஃபார் தி டே. மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவிட்ட மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை வளமிழக்க செய்யாது. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களோட நேம்ஸ் நம்மளோட வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போய் பிங்கி டன் பண்ணிட்டிங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நேம்ஸை நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா டைம் பாஸ் வித் பிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.